குவாலிட்டேட்டிவ்லாம் பாருங்க ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் எல்லா வேதங்கள்
பத்து அர்த்தம்
கீதை இருக்கிறதுனால குறைந்தபட்சம் 10 அர்த்தங்கள் இருக்கு அப்படிங்கறதை பார்த்தோம். 100 அர்த்தங்கள் விஷ்ணு சாஸ்திர நாமத்தில் இருக்கக்கூடிய நாமத்தில் இருக்குன்னா பகவத்கீதைக்கு 100 அர்த்தங்கள் இருக்கு. ஏன்னா சொல்லவன் யோகேஸ்வரனான கிருஷ்ணன், எழுதியவியார் அவரும் பகவான், அவர் வியாச கிருஷ்ணன், அவர் இவர் யாதவ கிருஷ்ணன், ரெண்டு பேரும் கிருஷ்ணனுடைய முக கமலத்திலிருந்து வந்தது கிருஷ்ணனை எழுதி கிரந்தம் அப்படிங்கிறதுனாலே பகவத்கீதைக்கு அப்பேற்பட்ட உன்னதமான ஸ்தானம். அதனாலதான் விசேஷமான ஒரு ஒரு ஸ்லோகம் நாம் கேட்டிருக்கோம், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். இது இந்த இந்த சைக்கிளை கட் பண்ணணும். நான் இந்த சைக்கிளை கட் பண்ணுறதுக்கு என்ன வழி, ஒரு வழிங்கிறார் என்ன, இந்த 5-4 கிராம பிடிச்சுக்கோங்க. இந்த புனரப்பி ஜனனம் புனரப்பி ஜனனம் சைக்கிளை கட் பண்ணிடலாம். என்னப்பா 4 கிராம என்ன கிரா அப்படின்னா, கீதா கங்காச்ச காயத்ரி கோவிந்தே தி யுதிஷ்டிரே சதுர்ககார சம்யுக்தே புனர்ஜன்ம நவித்யதே. ஒன்று பகவானுடைய முகக்கவனத்திலிருந்து உபதேசம் செய்யப்பட்ட கீதை, இன்னொன்று பகவானுடைய பாதம் வளம்பிய தீர்த்தம் கங்கை, மூன்றாவது பகவானை நாம் ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய காயத்ரி. பகவானுக்கு புத்தியோட அப்பிரச்சோதையார் உள்ளே இருந்து புத்தியை பிரச்சோதனை செய்யக்கூடிய பகவானை பிரார்த்தனை செய்யக்கூடிய மந்திரம் காயத்ரி, பகவானுடைய நாமம் கோவிந்தா. அந்த 4 காலம் இருந்துட்டால் புனர்ஜன்மன் புனர்ஜன்மம் கிடையாதுன்னு அவ்வளவு விசேஷமாக அந்த 4 காலம் பிரச்சுக்கணும் அப்படின்னா. இப்போ சார் சொன்னார், வெங்கட சார் சொன்னார், பத்மநாபனுடைய முகக்கவலத்திலிருந்து வந்ததுனாலே அந்த கீதைக்கு அப்படிப்பட்ட ஸ்தானம், பகவானே உபதேசம் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொன்று இந்த கீதை அது எல்லாவற்றிலும் அது ஒரு யூனிக்னஸ் அது என்ன, உபதேசம் செய்தவர் யார், உபதேசம் செய்த இடம் என்ன, உபதேசம் செய்யப்பட்ட விஷயங்கள் என்ன, உபதேசம் வாங்கினவர் யார், இது எல்லாத்தையும் திருத்தமாக எழுந்தவர் யார், எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே யூனிக் இருக்கு. உபதேசம் செய்யது யார், சச்சாத் கிருஷ்ண பரமாத்மா நாராயணனுடைய அவதாரம் யாதவ கிருஷ்ணன், அதை எழுதியவர் மகாபாரதத்தை எழுதிய வேதவியாச வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே, அவரும் வாசிஷ்ட கிருஷ்ணர் எழுதியிருக்கார். உபதேசம் செய்த இடம் பார்த்தோம், எப்பேற்பட்ட இடம் நாம் கேட்குறோம், குருக்ஷேத்திரம் யுத்த பூமி அது. நாம் ஏதோ ஒரு நல்ல மந்திரங்கள் உபதேசம் வாங்கிக்கணும், உபதேசம் செய்யணும்னாலே அந்த என்விரான்மெண்ட் முக்கியங்கிறோம். ஒன்று ஒரு 10 காயத்ரி பண்ண முடியல, ராமசங்கீர்த்தனம் பண்ணலாம், கீதா பாராயணம் பண்ணணும்னா நமக்கு இங்கே மொபைல் ரிங்கானா டைவெர்ட் ஆகிடுது, காலிங்கல் அடித்தா டைவெர்ட் ஆகிடுது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்தால் டைவெர்ட் ஆகிடுது, ஏதோ உயரம் பண்ணியிருக்கேன் என்ன பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாம் எப்படி இடத்தை தேர்ந்தெடுத்துக்கிறோம், அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கிறோம், பக்கத்தில் குழந்தைகள் சந்தா இருக்கக்கூடாது, டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, ஆத்துக்காரி மாமனார் வர மாமியார் எல்லாம் ஒவ்வொன்றும் நம்மளுக்கு டைவர்ஷன் நிறைய இருக்கு, டிவி மொபைல் அட்ராக்ஷன் நிறைய இருக்கு. அப்படி இல்லாத ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து அப்படி பண்ணால்தான் தியானம் வருமானா இல்லைங்கிறது மகாபாரதம். ஏன்னால் கீதை எங்க உபதேசம் செய்யப்படுவாரோ, யுத்த களம். ஏன்னால் அங்கே பெரிய சேலஞ்ச் இருக்கு, இன்னைக்கு நம்மளுக்கு மரணம் இருக்குமா பிழைப்போமா அடுத்த நாள் நமக்கு ஜீவனம் நடக்குமா இல்லையாங்கிற ஒரு சேலஞ்ச் இருக்கக்கூடிய இடம், சம்சயம் இருக்கக்கூடிய இடம், சுத்தியிலையும் யானையும் குதிரைகளும் படைகளும் இருக்கக்கூடிய இடம், யுத்த பூமியிலே அந்த புத்த பூமியில எதிரிகள் சுத்தியிலையும் சத்துருக்கள் இருக்கா, சத்துருக்கடையாமல் பத்து பார்கள் தான், அப்பேற்பட்டவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்திலே கீதையினுடைய உபதேசம் தான் நல்ல காரியத்தை எந்த இடத்திலும் பண்ணலாம். ஒன்று நம்மளுக்கு பகவான் கொடுக்குற சூச்சனை, இன்னொன்று பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் எந்த இடத்திலும் நமக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும், எந்த இடத்திலையும் புத்தி கிடைக்கும், எந்த இடத்திலும் லெசன்ஸ் லேர்ன் நமக்கு நம்ம லேர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்துக்கு பகவான் சொல்லலாம். ஸோ இன்டென்ஷன் என்ன, இன்டென்ஷன் இருக்கோம், நம்முடைய நோக்கம் எப்படி இருக்கு, நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி அது முக்கியமே தவிர, சார் சொல்ல இந்த இடத்துல இருந்தாலும் முடியல, ஃபேன் இல்லாதனாலும் முடியல, லைட் இல்லாதனாலும் முடியல, கரண்ட் இல்லை இவங்க அவங்க டிஸ்டர்ப் பண்ணதுனாலும் முடியல, என்விரான்மெண்ட் இஸ் நாட் அ ஃபேக்டர் அந்த இடத்துல. அதனால பகவானுடைய அனுகிரகம் நம்முடைய ஆட்டிடியூட் எல்லாம் இருந்தால் முயற்சி இருந்தால் கண்டிப்பாக சாத்தியம் அப்படிங்கிறது பாரதம் பரதம் பாரதம் நமக்கு பகவத்கீதை நமக்கு காட்டுறது ஒன்று. இன்னொன்று இந்த உபதேசம் செய்தது யார் அப்படின்னு பார்த்தால் கிருஷ்ணன். ஆனால் அந்த உபதேசத்தை அந்த குழந்தை ரொம்ப நாளாக செஞ்சு காமிச்சார், திருதராஷ்டிரனுடைய அந்த திருதராஷ்டிரவாச திருதராஷ்டிரன் கண் பார்வை இல்லாதவன், அவன் என்ன செய்தார், வேதவியாசர் கேட்கிறார், அப்போ அவனுக்கு கண் பார்வை யுத்த காலத்துக்கு போறான்னு கேட்கிறார். Thank you.
இன்னொரு ஆப்ஷன் கொடுக்கார், சஞ்சயனுக்கு ஞான திருஷ்டி தாங்க. ஏனா அந்த இடத்திலே யுத்தத்தில் போய் என்னுடைய கண்ணாலே என்னுடைய குழந்தைகள் படிவதை நான் பார்க்கிறவங்க தருகிறார். அப்போ சஞ்சயனுக்கு ஞான திருஷ்டியை கொடுத்து இந்த ஒரு கட்டத்தை பார்க்க வைத்து கேட்க வைத்து தூரத்திலிருந்தே கேட்கக்கூடிய சக்தி, தூரத்திலிருந்தே பார்க்கக்கூடிய திவ்ய திருஷ்டி அதை கொடுத்திருக்காருனால் யாரு பகவத்கீதையை படிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அவர்களுக்கான ஞான திருஷ்டியை உள்ளிருந்து அந்தரங்கத்திலே பகவானை பார்க்கக்கூடிய அந்தரங்க கண்ணை திறந்து வைக்கக்கூடிய அந்த இடத்துல பகவத்கீதையினுடைய சூச்சனையாக வெளிப்பாடு இருக்கட்டும், உள்ளே போய் பார்க்கக்கூடிய அந்த ஒரு திருஷ்டியை கொடுப்பவர் பகவான். பகவத்கீதை தொடர்பு அடித்த சித்திக்குங்கிறது இதில் கிடையாது. இன்னொன்று பகவத்கீதை சொன்ன காலத்தை பார்க்கணும், இது பெரிய உபதேசம் இல்லை. நம்ம பார்க்குறோம் பகவத்கீதை 18 அத்தியாயம் 71 ஸ்லோகங்கள் தான் இருக்குது, நல்லா ஃபாஸ்ட்டாக படிக்கக்கூடியவா நேரத்தில் பாராமரிட்டு போயிடுவோம். அப்போ கிருஷ்ணனுடைய உபதேசமான பகவத்கீதை முழு பகவத்கீதையும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் முழு வேதத்தினுடைய சாரத்தை பகவான் கிருஷ்ணனுக்கு கொடுத்துருக்காங்க. அது சர்வோத்தமரான நாராயணனுக்கு மட்டும்தான் சாத்தியம்ங்கிறது அதில் தெரியுது. அப்போ அப்பேற்பட்ட சாரத்தை பகவானுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்குறோம் வேதம் அனந்தாவை வேதாக, வேதங்கள் எவ்வளவு இல்லை முடிவில்லாதது வேதம், வேதங்கள் அனந்தாவை வேதாக ஆன வேதத்தை ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு மோட்சத்திற்கான போக முடியுமா கேட்டார். சொல்கிறோம் வயசாகிறது ரொம்ப வியாதிகள் வந்துடுது, ஜீரணமாகறதில்ல சார், மல்டி விட்டமின் டிசீசஸ் இருக்கு சார், அதற்கு ஏ விட்டமின் இல்லை, பி விட்டமின் இல்லை, சி கிடையாது, பி டுவெல் கிடையாது. நாம் என்ன பண்ணுறோம், ஏ விட்டமினுக்கு ஆப்பிள் சாப்பிடுங்கோ, பி விட்டமினுக்கு ஆரஞ்சு சாப்பிடுங்கோ, ஒவ்வொரு பழத்தையும் அது எத்தனை நாள் சாப்பிட்டு எத்தனை நாள் வியாதிகள் சரியாகுது. அதனால் வியாதிகள் வந்ததுக்கு என்ன பண்ணுவோம், குறைந்தவ ஜீரணமாகறதுக்கு ஜெஞ்சி போட்டு கொடுப்போம், சுலபமாக ஜீரணமாகும். விட்டமின் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுப்போம். இன்னைக்கு என்ன இருக்கு, மல்டி விட்டமின் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறோம், ஒரே டேப்லெட் மல்டி விட்டமின் டேப்லெட் சாப்பிட்டு சார் எல்லாமே இருக்கு அப்படின்னு. பகவத்கீதைங்கிறது எல்லா வேதத்தினுடைய சாரம், அது ஒரு ஒரே மல்டி விட்டமின் டேப்லெட் தான் நமக்கு பகவான் கொடுத்த அந்த மல்டி விட்டமின் டேப்லெட்டுங்கிறது பகவத்கீதை. ஏன்னா அது எல்லா வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் உபனிஷத்துடைய சாரம் ஒரே மல்டி விட்டமின் டேப்லெட் பகவான் நமக்கு கொடுத்தது. அதனால் அதில் எல்லா விஷயங்களும் நடந்திருக்கு அப்படின்னு ஒன்று பார்த்தோம் தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே ஜர்மக்ஷேத்திரா குருக்ஷேத்திரா அதிலே பகவான் கிருஷ்ணன் சொல்லியிருக்கான் இந்த க்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம் வேற யாரையும் இல்லை பகவத்கீதை யாரோடய கதை பகவானம் யாரோடய கதை அப்படின்னு நம்ம பார்த்துட்டு படிக்க விட்டுறோம். ஏன்னா யாரோ பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் அப்பா நமக்கு இந்த சம்பந்தம் நம்முடைய சம்பந்தமே சொல்றது. ஏன்னா இந்த க்ஷேத்திரங்கிறது க்ஷேத்திர சந்திரஜ யோகா அதில் இருக்கு. க்ஷேத்
சத்ருன்றது இந்த தேகம். இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய அர்ஜுனன் யார்? ரதத்தில் இருந்தவன் ஜீவாத்மா, அது நம்மளே. இந்த ரதத்திற்கு சாரதியாக இருந்த கிருஷ்ணன், அந்த அர்ஜுனனை வழி நடத்தியவன் யார்? பரமாத்மா, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா, அவனே அந்தரியாமையாக இருக்கார். அப்போ இந்த கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய ஐந்து குதிரைகள், அது யாரு? பஞ்ச ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், அதை குறிக்கிறது, எல்லாமே இந்திரியங்களை குறிக்கிறது. அப்படி இந்த ரதத்தை முன்னாலே சாரதியாக நடத்திட்டு போறவன் கிருஷ்ணன். எப்போ இந்த ஜீவாத்மாவான அர்ஜுனன் நமக்கு சம்சயம் வர்றதோ, குழப்பங்கள் வர்றதோ, கஷ்டங்கள் வர்றதோ, அப்போ உள்ள இருந்து நம்மளை வழிநடத்துறவன் யாருன்னா கிருஷ்ணன். அதற்கு என்ன இருக்கணும்னா வெள்ளை குதிரையை தேர்ந்தெடுத்தார். White denotes purity. நம்ம இந்திரியங்கள் பியூரா இருந்தா, சுத்தமா இருந்ததுன்னா, பகவானத்துல நாம் அர்ஜுனன் போல சரணாகதி அடைந்தா, கிருஷ்ணா நீ சொல்லுமா, நீ சொன்னா கேட்கிறேங்கிற மாதிரி நாம நடந்துட்டோம்னா, பகவான் நம்மளை வழி நடத்துவாங்கிற தாத்பரியம் அந்த இடத்துல அது அடங்கியிருக்கு. அதனாலதான் பாருங்கோ, ரத்தத்தை பகவான் கிருஷ்ணன் இயக்கினார் சாரதியாக. தினமும் கிருஷ்ணன் கீழே இறங்கினார், அர்ஜுனனை கைவிட்டு கீழே இறக்கி விடுவார். யுத்தம் முடிஞ்ச அன்னைக்கு என்ன பண்ணான்னா, அர்ஜுனா நீ கீழே இறங்கினார். ஏன்னா உள்ள ரஜத் துவஜத்தில் இருந்தவன் ஹனுமான், வாயு பகவான் ஜீவோத்தமன் உள்ள இருந்து சுவாச உஸ்வாசம் நடத்துபவர், சர்வோத்தமான நாராயணன் அவனே அந்தரியாமையாக இருக்கான். இப்போ ரதத்திலிருந்து அர்ஜுனனை இறக்கினப்புறம் கிருஷ்ணன் குதித்தானோ, துவஜத்திலிருந்து ஹனுமான் குதித்தான், ரத்தம் பஸ்பமாயிட்டு. இந்த ரத்தமான தேகம் உள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மாவும் ஜீவோத்தமரான வைபவானும் இருந்து இயக்கிறதுனால ஜீவன் உட்கார்ந்து இருக்கானே தவிர, எப்போ பரமாத்மாவும் வைபவானும் கிளம்பிட்டாரோ ஜீவனும் கிளம்பிடுறது. இந்த ரத்தமான தேகம் அந்திம சம்ஸ்காரம் செய்யணும், அக்னிகளை கொடுத்துடணுங்கிற தாத்பரியத்தை பகவான் கிருஷ்ணன் அதை காமிச்சிருக்கான். அப்போ கீதை வேற யாருக்கும் சம்பந்தப்பட்டது அல்ல, அது நம்ம பற்றி நம்முடைய தேகத்தை கொடுக்கிறது, வாழ்க்கையை ஜீவனத்தை பற்றி சொல்றது.
பண்ணுது அப்படிங்கிற விஷயங்களே பார்க்குறோம். இன்னொன்று, இது மகாபாரதம் 18 நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த எழுத்துக்களுடைய எண்ணிக்கையில் இந்த ஜாங்கரை எழுத்து 8 குறிக்கிறது சம்ஸ்கிருதத்தில். யாங்கிறது 1 குறிக்கிறது. அங்கே நம்ம சம்ஸ்கிருதத்தில் கூட லெஃப்ட் டு ரைட் போகிறதில்ல, ரைட் டு லெஃப்ட் நினைக்கணும். அப்போ பார்க்கும்போது ஜயாங்கிறது எதை குறிக்கிறது, நான் 18 குறிக்கிறது. அப்போ 18ங்கிறது ஜெயத்தை குறிக்கிறது. 18 அத்தியாயங்கள் இருக்கக்கூடிய மகாபாரதம், 18 அத்தியாயங்கள் இருக்கக்கூடிய கீதை நமக்கு எதை குறிக்கிறதுனா, யார் இதை படிக்கிறாங்களோ அவர்களுக்கு ஜெயம் உண்டு. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனந்தரா தத்திர ஸ்ரீஹி விஜயோபோதி திவானை இதை பதிர்க்கோமான். இதில் இன்னொரு விஷயம் இருக்கு, நம்ம பார்க்க போகிறோம். சார் முக்கியமான ஒரு விஷயங்களை சொன்னார், எல்லா உபனிஷத்துக்களும் பசுக்களாக இருந்தார். அந்த பசுக்களை வைக்கக்கூடிய கோபாலகன் கிருஷ்ணனாக இருந்தார். அந்த கிருஷ்ணன் கலந்த பால் அது கீதை. அந்த கீதை யாருக்கு கொடுக்கணும்? நரனான அர்ஜுனன் கொடுத்துருக்காங்க, பகவான் நமக்கே கொடுத்துருக்காங்க. அந்த சஜ்ஜனர்களான நமக்காக கொடுத்தது இந்த கீதை அப்படிங்கிற தாத்பரியம். இதில் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ஸ்லோகம் முக்கியமாக சொல்லப்படுறது. குரு பகவத்கீதையை படிக்கணும். குரு பகவத்கீதையை படிக்கிறது கஷ்டமோ அப்படின்னா சொல்றார். பகவத்கீதையிலே முக்கியமானது பாரதம் சர்வசாஸ்திரேஷு, எல்லா சாஸ்திரங்களிலும் மகாபாரதம் சிரேஷ்டம் சொன்னோம். ஆனால் அந்த பாரதத்திலும் சிரேஷ்டம் கீதை பார்த்தோம். பாரதே கீதிக்காவார, அந்த கீதையில் எது சிரேஷ்டம் அப்படின்னா, தத்ர பஞ்சமோத்யாய, அந்த கீதையிலே 15வது அத்தியாயம். முழு கீதை படிக்கிறோம், முடியல 15வது அத்தியாயம் படிக்கிறோம். 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோக அத்தியாயம், அதை படிக்க முடியலைன்னா தஸ்மின் ஸ்லோக சதுஷ்டயம், கடைசி 4 ஸ்லோகம் அதையாவது படிக்கணும். ஏன்னா கீதை மகாபாரதத்தில் கீதை முக்கியமானது. கீதையிலே 15வது அத்தியாயம், 15வது அத்தியாயம் முடியலன்னா கடைசி 4 ஸ்லோகம். ஏன்னா கீதையில ஒவ்வொரு சப்தமும் அக்ஷரங்களும் விசேஷம் சொல்றார். தினமும் கீதை படிக்க முடியுமோ? 18 அத்தியாயம் முடியல சுவாமி, இல்லை ஒரு அத்தியாயம், இல்லை ஒரு ஸ்லோகம், இல்லை ஒரு வாக்கியம், இல்லை ஒரு பாதம், ஒரு பாதம், இல்லை ஒரு ஒரு அக்ஷரம், அதாவது படிக்கணும். பாருங்க, அத்தியாயம் தத்தம் வா ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் இல்ல ஒரு பதம் இல்ல ஒரு அக்ஷரமாவது படிக்கும் கீதையில, அதுவும் புண்ணியத்தை கொடுக்கும். ஏன்னால் இந்த கீதை எப்பேற்பட்டதுன்னா, மகாபாரதத்தில் கீதை சொன்னோம். அந்த மகாபாரதத்துக்கு ஏற்றிய வேதவியாசரே 18 புராணங்களையும் ரசனை செய்திருக்கார். அவர் கீதை மகிமையை மகாபாரதத்தில் அவரே சொல்றார், வேதவியாசரே கொடுத்திருக்கார். அது மாத்திரமல்லாமல் பத்ம புராணம் வராக புராணம் இதுபோல விஷயங்களே கொடுக்குறார். அதில் பத்ம புராணத்தில் உத்தரகண்டத்தில் பாருங்கள், 171 188 வரையான அத்தியாயங்களிலே 1023 ஸ்லோகங்களிலே கீதையினுடைய மகாத்மியத்தை வேதவியாசர் கொடுத்துருந்தார். கீதா மகாத்மியம்னு 71 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய கீதையினுடைய மகிமையை கொடுத்துருக்கக்கூடிய வேதவியாசர் 1023 ஸ்லோகங்களும் மகிமையை கொடுக்குறார். கீதையில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை காட்டிலும் அதிகப்படியான ஸ்லோகங்களே அதனுடைய மகிமையை கொடுக்கிறார். அந்த ஸ்லோகங்களில் சொல்றார், ருத்ர பகவான் பார்வதி இடத்துல கேட்கும்படியாக அதில் வருது. இந்த கீதையினுடைய மகிமை என்ன அப்படின்னு சொல்லும்போது, அதில் ருத்ர பகவான் பார்வதிக்கு பார்வதி தேவிக்கு உபதேசம் செய்கிறார். வைகுண்டத்தில் நாராயணன் ஒரு தடவை அமைதியாக இருந்தார். இருந்த நேரத்தில் சிந்தனை செய்வது போல் காணப்படும் போது அது லக்ஷ்மி மகாலட்சுமி கேட்கிறார், நீ எதை சிந்தனை செய்கிறேன் அப்படிங்கிற போது, நானே வேதவியாசராக அவதாரம் செய்த போது ஏற்றிய கீதையினுடைய மகத்துவங்களை ஆழ்ந்த கருத்துக்களை சிந்தனை செய்திருக்கிறேன்னு பகவான் சொன்னான். ஏன்னா கீதையினுடைய கருத்துக்களை சொன்னோம், குறைந்தபட்சம் 10 அர்த்தங்கள் 100 அர்த்தங்கள் எல்லாம் முழு அர்த்தம் தெரிஞ்சவன் கிருஷ்ண உத்தரம் தான், யாரும் தெரியாது. முழு அர்த்தம் தெரிஞ்சவன் மற்றவங்களும் அவங்க தாரத்தம் எப்படி கொஞ்சம் தெரிந்தவன் அதிகப்படியாக தெரிஞ்சவன் தேவன் முழுவதுமாக தெரிந்தவன் யார் நான் பகவான் தன்னையே சொல்லிக்கிறான், என்னை முழுதும் அறிந்தவன் நானே. அப்போ அந்த கீதையினுடைய அர்த்தங்களை சொல்லக்கூடிய நாராயணன் சொல்றார், கீதை பகவானுடைய சரீரமாக இருக்கு. அதில் முதல் 5 அத்தியாயங்கள் பகவானுடைய முகமாக இருக்கு. 6 முதல் 10 அத்தியாயங்கள் பகவானுடைய கைகளாக இருக்கு, புஷங்கள். அதில் பகவான் 16வது அத்தியாயம் பகவானுடைய உதர பாகமாக இருக்கு. 17, 18 கடைசி 2 அத்தியாயங்கள் பகவானுடைய பாதமாக இருக்கு. அப்பாதமோடு பரியந்தம் பகவானை தியானம் செய்யக்கூடிய இன்னொரு கிரமம் என்ன, கீதா பாராயணம். இப்போ கீதையினுடைய 18 அத்தியாயங்கள் யார் பாராயணம் செய்கிறாரோ, பகவானுடைய அபாத மொழி பரியந்தம்
ஸ்தோத்திரம் செய்து தியானம் செய்த புண்ணியத்தை பகவான் கொடுக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். அதனால பத்மபுராணத்துல வேதவியாசரே கீதையினுடைய பாகத்தை சொல்லும் போது சொல்றார், கீதையினுடைய ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் ஒவ்வொரு பலன், அதுல ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய ஒவ்வொரு பலனையும் பலவித கதைகள் மூலமாக சொல்றார். அந்த ஒவ்வொரு கதையில பார்த்தோம்னா ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய பலனை குறிப்பிடுறார். எப்படி கீதையை சிரவணம் செய்தவர் அடைந்த பலன், கீதையை கீர்த்தனம் பாராயணம் செய்தவர் அடைந்த பலன், அந்த கீதை புத்தகத்தை ஆற்றுல வச்சிருக்கிறவர்கள் ஓலைச்சுவடி அந்த எழுதிய கல் அதனுடைய ஸ்பர்ஷத்தினுடைய பலன், அந்த கீதையை பாராயணம் செய்தவருடைய பாத ஜலத்தை அலம்பிய ஜலத்தினுடைய பலன் புண்ணி அதனுடைய பலன், இப்படி அப்படி அந்த பாராயணம் செய்யக்கூடியவர்களுக்கு நாம் போதனம் செய்வதால் அவர்களை அன்னதானம் செய்தால் கிடைக்கக்கூடிய பலன், இப்படி கீதையினுடைய எத்தனையோ மகிமைகளை வேதவியாசர் அந்த 18 அத்தியாயங்களுடைய மகிமைகளை 18 அத்தியாயங்களாக கொடுத்திருக்கார். அது விசேஷமான மகிமைகளை கீதா மகாத்மியத்தில் பார்க்க முடியாது. முக்கியமாக இரண்டு விஷயங்களை பார்க்கணும். நான் சொன்ன கீதையினுடைய வாழ்க்கைக்குரியது அதில் ரெண்டு விஷயங்கள். ஏன் கீதை நம்முடைய லைஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு கிரந்தம். இன்னைக்கு நம்ம எதையோ படிக்கிறோம், சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்லி ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்கு, நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டீச்சர் திட்டினால் சூசைட் படிக்கிறார், ஆத்துக்காரர் திட்டினால் ஹஸ்பண்ட் சூசைட் படிக்கிறார், ஹஸ்பண்ட் இருந்தால் ஆத்துக்காரர் சூசைட் படிக்கிறார். ஏன்னால் அந்த மெச்சூரிட்டி இல்லை. அதுக்கு என்ன பண்றா, கவுன்சிலிங் டாக்டர் கிட்ட போறா. பகவத்கீதையை படிக்கிறவா டாக்டராவது கிடையாது, டாக்டராகவா நம்முடைய ராமாயணம் மகாபாரதத்தை படிக்கிறது கிடையாது, இன்ஜினியரிங் படிக்கிறவா இந்த புக்கு படிக்கிறது கிடையாது, இந்த புக்கு படிச்சவா இன்ஜினியரிங் படிக்க கிடையாது. இதுல இல்லாத சயின்ஸ் இல்லை, இதுல இல்லாத மெடிசன்ஸ் கிடையாது, இதுல இல்லாத ராஜநீதி கிடையாது, இதுல இல்லாத சாஃப்ட் ஸ்கில் கிடையாது. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்போ பகவான் கீதையில சொல்றாங்க, எனக்கு மிக பிடித்தமானவன் யார், யோக பக்தகா சமே பிரியா யாரு அப்படின்னா, அப்பேஷ்டா சர்வபூதான மைத்ரகா கருணை ஏவச்ச நிர்மமோ நிரகங்காரகா சமதுக்க சுகக்ஷம், சுகமாகட்டும் துக்கமாகட்டும் சமமாக பார்க்கிறவன், அகங்காரம் மமக்காரம் விட்டவன், நான் எனதுங்கிறதை விட்டவன், அவனை என்னுடைய பிரியமான பக்தன். நம்ம எல்லா துக்கங்களுக்கும் என்ன காரணம்னா அபிமானமே காரணம். கீதை பகவான் சொல்றான், எல்லா துக்கங்களுக்கும் என்ன காரணம், அபிமானமே காரணம். இவன் குழந்தை கீழே விழுந்துச்சு அப்படின்னா ஓடி போய் பார்க்கறோம், உன்னோட குழந்தை இல்லப்பா உன்னோட நாத்தனார் குழந்தை, கொஞ்சம் வலி கம்மியாகிறது. என் குழந்தை என் நாத்தனாப்போ ஓடி போய் எல்லாம் ஆரம்பிக்கிறோம் பாத்துக்கிறோம், இல்ல இல்லப்பா பக்கத்தாத்து குழந்தை இன்னும் கொஞ்சம் வருத்தம் கம்மியாகிறது, இல்ல இல்லப்பா அடுத்ததுலேருந்து யாரோ ஒரு குழந்தை நடந்து வந்தா கீழே விழுந்துட்டான் வலி இன்னும் அபிமானம் விட்டுட்டோம்னால் அபிமானம் விட்டுட்டோம்னால் துக்கம் இல்லை சித்தம் இல்லை. எவ்வளவு பேசிக்கா பகவான் கீதையில நமக்கு லைஃப் ஸ்கில் கொடுக்குறான். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்றா, நீங்க பார்த்து போன வாரம் குளோபல் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன், அதுல கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் பாய் உட்கார்ந்துருந்தால் 4 டிஃபரெண்ட் ஃபேக்டர்ஸ் ஃபார் கெட்டிங் ஹார்ட் அட்டாக் போட்டிருக்காங்க. அதுல 1/3 4 விஷயத்துல 3 விஷயம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஸ்லீப்லெஸ் இதே தான் போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன பண்றோம், இதுக்காக கவுன்சிலிங் எதையோ டாக்டர் போய் பார்க்குறோம், அங்கே ஹாப்பினஸ் தெரப்பிங்கிறா ஒரு ரூம்குள்ள விட்டு சந்தோஷப்படுங்கிறா. கீதை சொல்றது அப்பா இன்னும் சொல்ல அபிமானத்தை விட்டுடுவான். அபிமானம்னு என்ன நம்ம இன்னைக்கு சொல்றோம், எது அபிமானம் எது பாசம், நம்ம வித்தியாசம் தெரியாமல் இருக்கோம் குழந்தைகள்கிட்ட. எது அபிமானம், குழந்தை பகவான் கொடுத்ததுக்கு பகவானுடைய குழந்தை அப்படின்னா அபிமானமாக இருக்கும். நம்ம என்னுடைய குழந்தை நான் எனதுங்கும் போது அபிமானம் இருக்கும். அப்போ பகவான் என்ன சொல்றான், பாசம் வச்சுக்கப்பா அபிமானம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்துக்கு அங்கங்க திருப்பி திருப்பி சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், பையன் படிக்க போகுங்கிறான், ஐயோ ரொம்ப தூரம் போய் படிக்கணும்ப்பா, இங்கிருந்து கோயம்புத்தூர் தான் சீட்டு கிடைச்சிருக்கு, ஐயோ பையனை விட்டுட்டு படிக்கணுமே, பையனை விட்டுட்டு பிரிஞ்சதே இல்லை நான் இது வரைக்கும், அதனால பையன் படிக்கவே வேண்டாம் ஆத்துல உட்கார வச்சிருந்தால் அது அபிமானம். பாசங்கிறது என்ன, பையன் எவ்வளவு தூரம் போனாலும் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறவே அது பாசம். இப்ப நாங்க என்ன பண்றோம், பாசத்தை அபிமானத்தை மிஸ் பண்ணிட்டு இன்னைக்கு கஷ்டப்பட்டு பகவான் சொல்றான், அபிமானத்தை விழுந்தோம் அது துக்கத்திற்கு காரணம் அப்படிங்கிற விஷயம். இன்னொன்று விஷயம் சொல்றான் பகவான் கீதையில, கர்மயோகத்துல சொல்றான்,
இது கண்டிப்பாக நம்ம குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் தான் எடுத்துருக்கேன். தர்மஸ்ய திராயதே மகதோபயா, உங்களுடைய தர்மத்தை சொல்பம் கொஞ்சம் பண்ணாலும் போதும். சம்திங் இஸ் பெட்டர் தான் நத்திங் சார் சொன்னார் இன்னைக்கு. சமஸ்கிருத புக்கை பார்த்தாலே பழைய ஓடிட்டு இருக்காங்க சார், வராது சார், பரவாயில்ல சார், அதை இங்கிலீஷ்லேயாவது படிப்பாங்க, ப்ரொனன்சியேஷன் சமஸ்கிருதம் படிச்சுக்கலாம், அக்ஷரங்களை முதல்ல கற்றுக்கோ, முதல்ல ஆயே இல்லை, அக்ஷராபியாசமே இல்லை, அக்ஷரத்தை தெரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு, அர்த்தத்தை அப்புறம் பார்த்துக்கலாம், பாராயணம் பகவத்கீதை அர்த்தம் தெரிஞ்சுட்டாங்க வரேன், முதல்ல பாராயணம் பண்ணுப்பா, அர்த்தத்தை அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம பக்கத்தில் வரவே பயம், பகவான் கீதையில் சொல்கிறார் முதல்ல சொல்பம் என்ன சொல்பம் ஆரம்பம் பண்ணுன்னா, அவையார் சொல்கிறார் அறம் செய்ய விரும்பு, என்ன ஆரம்பம், முதல்ல ஆசைப்படணும். ஸ்ரீமத் பத்மாச்சாரியர் பகவத்கீதைக்கு பாஷ்யம் எழுதும் போது இந்த கட்டத்தை சொல்றார், பிராரம்ப மாத்திரம் இச்சாவா விஷ்ணு தர்மே நான் நிஷ்பலா, பிராரம்ப மாத்திரம் எது ஒரு தர்மத்தில் விஷ்ணு தர்மங்கிற காரியத்தில் பிராரம்பம் செய்யுங்கோ, என்ன பிராரம்பம், இச்சாவாண்டா ஆசைப்படுங்கோ, அப்பைய பாருங்க அறம் செய்யு சொல்லல, அறம் செய்ய விரும்பு, முதல்ல ஆசைப்படுங்கோ. சார் சம்ஸ்கிருத பாரதத்தில் இன்னைக்கு கீதா ஜெயந்தி நடக்கிறது, சண்டே மத்தியான நேரம் ஆத்துல உட்காந்து வயசு பார்த்துட்டு இருக்கலாம், சினிமா பார்த்துட்டு இருக்கலாம், அதான் ரெண்டு மணி நேரம் தூங்கலாம் சாப்பிட்டுட்டு, அதையெல்லாம் விட்டுட்டு போகணுமா, இல்லை போகணும் ஆசை, போய் கேட்கலாமே, இந்த சார் எனக்கு சமஸ்கிருதமே புரியாது, பரவாயில்ல நாங்கள் யாரோ ஒருத்தர் வந்துருக்கேன் சமஸ்கிருதம் தெரியாது தமிழில் பேசுவார், அதையாக கேட்டுக்கோ, இல்லை போய் கூட போக நாளை ஜனங்களை பார்க்கலாமே, அந்த ஆசை இருக்கலையோ அதற்கே பலன் உண்டு ஆச்சாரியர். என்ன விஷ்ணு தர்மே ஞானிஷ்பலா, என்ன பலன் அப்படின்னா அதற்கான வாதாவரணை வந்துடுமா, சார் எனக்கு ஆத்துல பூஜை பண்ணணும்னு ஆசை ஜலம் இல்லை ஜலம் வந்துடும், சார் ஆஃபீஸ் டைட் ஒர்க்கு சார், எனக்கு சம்ஸ்கிருத வாரத்தில் உட்காந்து சேர்ந்து வீக்கெண்டில் பேசி கிளாஸ் அட்டன் பண்ணி முடியாதுன்னா ப்ராஜெக்டில் வேலை லோடு குறைஞ்சிடும், நம்மளோட வேலையை யாருக்கு சேர்த்துனா ஷேர் பண்ணிக்குமா. இப்போ பகவான் என்ன பண்ணுறானா, பிராரம்பப்படு ஆசைப்படு, உனக்கு தேவையான அனுகூலத்தின் ஆசை அதுவே பெரிய பலன், அதனால் அதற்கு பலன் இல்லாமல் போகாது. அப்போ நாம் ஜென்ம ஜென்மங்களில் செய்யக்கூடிய சாதனை எப்படின்னா மோட்சத்திற்கான படிக்கட்டு, இந்த ஜென்மத்தில் பகவத்கீதை படிக்கணும்னு ஆசைப்பட்டு காரணத்தின் முதல் படியா, அடுத்த ஜென்மத்தில் ஏறது ஏறணும் தான், பகவத்காரியத்தில் ஏறின படியை மீண்டும் ஏற வேண்டாம், அடுத்த ஜென்மத்தில் ஆசைப்படணுங்கிற படி ஏறியாச்சு, படிக்க ஆரம்பிச்சா போதும் ரெண்டாவது படி. அதனால எல்லோரும் பலன் செய்ய விரும்பு, அதாவது பகவான் சொல்றார் உன்னுடைய தர்மத்தில் சொல்பமஸ்ய தர்மஸ்ய ராயதே மகதோ, அதுக்கு பலன் உண்டு, பாசை அதில் லோபம் இருந்தாலும் பரவாயில்ல தப்பு இல்லை, சரி அவன் எவ்வளோ அழகாக சொல்கிறான் இல்லையா, அதனால் அதனுடைய மகிமைகளை இங்கே பார்க்குறோம். இன்னொன்று முக்கியமான ஒரு கட்டம், இதை ஆச்சாரியர் ஏன்னால் இந்த இடத்துல நான் உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கோம், இன்றைக்கி மத்வாஷ்டம் இந்த மடம், இந்த மடத்தில் இருக்கக்கூடிய முக்கிய புராணர் ஆஞ்சநேயர் அவரே பீமன், பீமன் எப்பேற்பட்டவன்னால் பஜத்தில் அனுமானாக இருந்து கீதையை கேட்டவர், பக்கத்தில் பீமன் பக்கத்தில் பீமனாக இருந்து கீதையை கேட்டவர், அவரே ஸ்ரீமன் மத்வாச்சாரியரை அவதாரம் செய்து வேதவியாசரே வேறுபதிரியிலே போய் கீதையை கேட்டு கீதா பாஷம் கீதா தாத்பரிய நினைவுகள் ரெண்டு கிரந்தத்தை கொடுத்தவர், அவர் இங்கே இருக்கார் அந்த மடத்தில் அனுமானாக. அந்த கீதையை கேட்ட அர்ஜுனன் அவரே ஜெயதீர்த்தன்னு சொல்கிறோம் மத்வாச்சாரியருடைய பரம்பரையிலே, அவர் ஆச்சாரியருடைய கீதையினுடைய ரெண்டு கிரந்தங்களுக்கும் டீக்கையை கொடுத்தவர், அந்த ஜெயதீர்த்தனுடைய விருத்திகா பிருந்தாவனம் கீழே இருக்கீங்க, அந்த அர்ஜுனனே இங்கே இருக்கார் அந்த மடத்தில், அந்த கீதைக்கு ஜெயதீர்த்தர் எழுதிய டீக்கைக்கு டிப்பணி கிரந்தங்களை கொடுத்தவர் ராகவேந்திர தீர்த்த, கீதா விருத்தி தீபிகாங்க முதலான ரெண்டு கிரந்தங்கள் கீதையினுடைய அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய கிரந்தங்கள் அந்த ராகவேந்திரனுடைய விருத்திகா பிருந்தாவனம் இருக்கு. அதனால் அப்பேற்பட்ட ஞானிகள் எழுதக்கூடிய இடத்துல ஒரு முக்கியமான விஷயங்களை சொல்றோம், கிருஷ்ணன் சொன்னார் இதை எல்லாரும் எடுத்திருந்தார், நாஸ்திகர்கள் எல்லாம் பேசுறவங்க எல்லாம் கர்மத்தையும் அதிகாரத்தையும் ஆபால விஷயங்களா, கர்மை கர்மத்தை செய்யப்பா பலனை எதிர்பார்க்காதுன்னா ஆச்சாரியர் சொல்றார் தன்னுடைய தாத்பரியத்துல, பலனை செய் பலனை பலனை கேளு, கர்மனை கர்மத்தை செய் பலனை கேளு, என்ன கேட்கணும், இதுல முக்கிய பலன் அமுக்கிய பலன் ரெண்டு இருக்கு சுவாமி, சார் வேலையை செய்யுமா சம்பளத்தை கேட்காதுங்கிறீங்களே உங்க கிருஷ்ணன் சொல்றாங்க, அப்ப என்ன ஃப்ரீயா வேலை பண்றதா அப்படின்னு கம்யூனிஸ்ட் மாதிரி பேசிட்டு இருக்கோம். பகவான் சொல்றார் முக்கிய பலன் அமுக்கிய பலன் இருக்கு, வேலைக்கு போகிறோம் சம்பளம் முக்கிய பலன், ஆனால் கிம்பளம் அமுக்கியப்படும் அதை கேட்காதுங்கிறார் கிருஷ்ணன், உனக்கு சம்பளம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அந்த பலனிலே உனக்கு அதிகாரம் இல்லைனா நீயே எடுத்துக்க போயிடாத, அதை நான் கொடுக்கணும், இப்போ எடுத்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் சம்பளத்தில் எனக்கு அதிகாரம் இருக்கு, நானே போய் கஜானா இருந்து ஆஃபீஸில் இருந்து ஆஃபீஸோட சேர் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதோ
அது பேங்க் அக்கவுண்ட் இருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது அது இல்ல அது பலன் அவனே கொடுக்கணும் மேனேஜரே கொடுக்கணும் டிபார்ட்மெண்ட்டே கொடுக்கணும் பலன் கண்டிப்பா கிடைத்தே தீரும் பகவான் சொல்றான் ஆனால் என்ன முக்கிய பலன் சம்பளத்துக்காக வெயிட் பண்ணுப்பா நடுவுல கிம்பளம் சைட்ல ஏதோ ஏமாத்திடுறான் அது பகவான் சொல்றான் ஒரு மரத்தை நடறோம் அப்படின்னா வாழை மரம் அது வளர்ந்து பழம் கொடுக்கக்கூடியது நம்ம என்ன பண்றோம் பழம் வரும்போது நடுவில் தோண்டி எடுத்துக்கணும் ஒரு விதையை நடறோம் திருப்பி திருப்பி திறந்து பார்க்கணும் பொறுமை இல்லை நம்பிக்கை இல்லை பகவான் சொல்றார் நம்பிக்கை வை சரணாகதி அடி பலன் உடனே கண்டிப்பாக தீரும் ஆனால் பலனே அதிகாரம் இல்லை அப்ப முக்கிய பலன் என்ன முக்கிய பலன் ஞானபக்தி வைராக்கியம் மோட்சம் முக்கிய பலன் நடுவில் கிடைக்க கூடுதல் அமுக்கிய பலன் அதை கேட்கா வைக்கிறான் பகவான் இந்த இடத்துல தவிர கர்ப்பத்தை செய் முக்கிய பலனை எதிர்பார்த்து காத்து அமுக்கிய பலன்களை விட்டுடு நாம் வேதை விதையை எடுத்து வைக்கிறோம் விதை வளர்ந்து செடியாகி அதை பூப்பூர்ந்து காய் காத்து கனியாகிற வரைக்கும் காத்திருக்கிறவங்களே நாம என்ன பண்றோம் கனி இல்லை நடுவுல பீஜத்தை எடுத்துடுறோம் அதனால பழம் கிடைக்க கொடுக்கக்கூடிய அந்த செடி இலையும் கொடுக்கும் பூவும் கொடுக்கும் காய் கொடுக்கும் அமுக்கிய பலன்கள் தானே வந்து சேரும் நீ தேடி அலையாதே நான் பகவான் அதுவே முக்கியமான தாத்பரியம் ஆச்சாரியர் காட்டுறார் பகவத்கீதையில விட்டு ஆழ்ந்து போனோம்னா எத்தனையோ விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு வராக புராணத்துல பகவான் வராக சூப்பி பரமாத்மா பூமி தேவிக்கு உபதேசம் செய்யறார் இந்த கீதையை யார் சொல்றாளோ இந்த கீதை புத்தகங்களை யார் வச்சுட்டு இருக்காளோ அந்த இடத்திலே என்னுடைய சன்னிதானம் இருக்கு என்னுடைய சன்னிதானம் இருக்குன்னா நான் சொன்னோம் பகவான் சொன்னார் கர்மத்தை செய் பலனை எதிர்பார்க்காத ஒன்று இன்னொன்று தர்மத்தை கொஞ்சமாக செய்ய ஆரம்பித்தது விமர்சனம் மகாபாரத யுத்தத்தில் ஒரு கட்டம் அது போய் ராகம் செய்யணும் ஏன்னா பாண்டுராஜாவிற்கு சத்கதி கிடைக்கணும் அவனுக்கும் சர்காதி லோகங்களே வாசம் கிடைக்கணும் நல்ல ஸ்தானம் கிடைக்கணும் ராஜசூரிய ராகமா ஜராசந்தாதிகளை ஜெயிக்க முடியாது சுவாமி உட்கார்ந்துட்டார் தர்மராஜன் பீமசேவன் சொல்றார் ஒரு காரியம் ஜெயமா என்ன ஒன்று நமக்கு யோகியதை இருக்கணும் நான் படித்தது 35 மார்க் நான் பாஸ் ஆகிறதே பெருசு மெடிக்கல் காலேஜில் சீட் எதிர்பார்த்து யோகியதைங்கிறது நம்முடைய இன்டெலிஜென்ஸ் என்ன நமக்கு என்ன கேப்பபிலிட்டின்னு ஒன்று இருக்கு நம்ம கேப்பபிள் ஏன்னா நான் இருக்கேன் அர்ஜுனன் இருக்கேன் நம்மகிட்ட கேப்பபிலிட்டி இருக்கு ரெண்டாவது எனக்கு நல்ல நாலேஜ் இருக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு கேப்பபிலிட்டி இருக்கு யோகியதை இருக்கு அப்படின்னு படிக்காம வச்சுட்டு கூட்டிட்டு உட்கார்ந்துருந்தா முடியாது அப்போ என்ன பண்ண பிரயத்தனம் முக்கியம் ரெண்டாவது நம்மளுடைய டியூட்டியை செய்யக்கூடிய பிரயத்தனம் அது ரெண்டாவது இல்லை சுவாமி நான் பிரயத்தனம் செய்துட்டேன் எனக்கான கேப்பபிலிட்டி இருக்கு யோகியதையும் இருக்கு காரியம் சித்தியமாகும்னா அது ஒரு உடம்புடையாம படுத்துட்டேன் போகக்கூடிய இடத்துக்கு சகாலத்தில் போக முடியல போன நேரத்தில் ஏதோ மறந்து போயிட்டு ஏதோ விஷயங்கள் அப்போ பகவானுடைய அனுகிரகம் அது மூன்றாவது இது மூணுல அது சிரேஷ்டமானது அது மூன்றும் இருந்தால் ஒரு காரியம் ஜெயமாகும் அதையும் சொல்றாங்க எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தரகா தத்ரஸ்ரீ விஜயோபோது திருவாரை திருமகிருப்பான் எங்க யோகேஸ்வரனான கிருஷ்ணன் இருக்காரோ அர்ஜுனன் அப்படிங்கிறது நாம் யோகியதை இருக்கக்கூடிய ஒரு புருஷன் கேப்பபிள் இருக்கக்கூடிய கேப்பபிள் பர்சன் ரெண்டு ஆனா வெறும் கேப்பபிள் பர்சனா இருந்த பார்த்தாரு எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணனா எத்திர பார்த்தோ தனுர்தரனாக இருக்கணும் கையில அம்பும் பின்னும் ஏந்திய பிரயத்தனம் செய்யக்கூடிய அர்ஜுனனாக இருக்கணும் அப்போ யோகியதை இருக்கக்கூடிய புருஷன் பிரயத்தனம் செய்யக்கூடிய அர்ஜுனன் கூட யோகேஸ்வரனான கிருஷ்ணன் மூன்றும் சேரும் போது தத்ர ஸ்ரீ விஜயோபோது திருவாரை எதிர்பார்த்திருக்கோமா அங்கு லட்சுமி கடாட்சம் நீதி ஜெயம் எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும்னு அங்கே பகவத்கீதையில பகவான் அந்த விஷயங்களை காட்டுறான் அதனால பகவத்கீதை அப்படிங்க நீங்க அந்த பிராரம்பம் செய்திருக்கிறோம் பிராரம்பமாத்தா விஷ்ணு தர்மே நான் விஷ்ணா அதன் கண்டிப்பாக உண்டுங்கிற விஷயத்தை சொல்லி இந்த கீதா ஜெயந்தி அன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் எடுத்துட்டேன் நினைக்கிறேன் சார் 20 நிமிஷம் சொன்னாலும் 10 நிமிஷம் அதிகமாக எடுத்துட்டேன் இருந்தாலும் இந்த ஒரு சஜ்ஜனருடைய சங்கம் அது முக்கியமான நமக்கு கிடைக்காது ரொம்ப அப்ரூவ் அதனால இன்னைக்கு கிடைச்சிருக்கு இந்த ஒரு சபையில அடியனுக்கும் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தது கூட எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுண்டு இந்த ஒரு காரியக்கிரமம் நிர்விக்னமாக நடக்கட்டும் நம் குழந்தைகள் எல்லாம் இதே போல இந்த ஒரு சம்ஸ்கிருத பாரதியினுடைய வழிநடத்தல நம்முடைய அடுத்த ஜெனரேஷன் பகவத்கீதையை படிக்கக்கூடிய குழந்தைகளாக அர்த்தம் தெரிஞ்சுக்கக்கூடிய குழந்தைகளாக அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் கூட அந்த பகவத்கீதையை படிக்கக்கூடிய பாக்கியம் நம் வாழ்நாள் மூலமாக இதே போல கிடைக்கட்டும் ஞானபக்தி வைராக்கியத்தை பகவான் அவருக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு விசேஷமாக பிரார்த்தனை செய்து என்னுடைய இரண்டு வார்த்தைகளை எல்லா குருமகளையும் அந்தரியாமையான பாரதீரவன் முக்கிய பிராணம் மிகுந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய பாலார் நிலையிலே நமக்கு செய்வேன்.
ಧನ್ಯವಾದಗಳು.